இந்த ஆண்டு இறுதிக்குள் கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி கிடைத்துவிடும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளை மாளிகை ஊடகத்துறை செயலர் கெய்லெக் எனனி அதற்கான பரிசோதனைகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தடுப்பு மருந்து சோதனை வெற்றி பெற்றவுடன் வர்த்தக ரீதியிலான உற்பத்தி தொடங்கும் என்றும் அவர் கூறினார் நோய் தொற்றை தடுக்கும் திறனுடைய தடுப்பூசியின் அவசியத்தை ஏற்கனவே அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளதாகவும் கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க தடுப்பூசியின் தேவை தற்போது அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார் பொதுவாக ஒரு தடுப்பூசி வர்த்தக ரீதியில் உற்பத்தியை தொடங்க பல ஆண்டுகள் ஆகும் என்றும் ஆனால் அவசர தேவை கருதி சில மாதங்களிலேயே உற்பத்தியை தொடங்க வேண்டும் என்று அதிபர் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்